கொனிச்சிவா, இந்த வீடியோல் என்ன பார்க்க போறோம்னா மோஸ்டா எல்லா ஜாப்பனீஸ் விமனுமே லீனா இருப்பாங்க. நாம அவங்க ஏஜ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு யங்கா இருப்பாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் 10 ரீசன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன், கிரீன் டீ அதிகமாக குடிக்கிறது. ஜாப்பனீஸ் பீப்புளோட ஃபேவரட் ட்ரிங்க் கிரீன் டீ. அவங்க ஒர்க் பண்ணும்போது சைடில் கிரீன் டீ வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிட்டே இருப்பாங்க. நல்லா பவுடர்டு கிரீன் டீ லீவ்ஸ், அதை மாச்சான்னு சொல்லுவாங்க, அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. டீ செரிமனி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போது இந்த டைப் ஆஃப் கிரீன் டீ மாச்சா தான் சர்வ் பண்ணுவாங்க. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஸ்கின் யங்காக இருக்க அது ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ கிரீன் டீ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ரீசன், ஜாப்பனீஸ் மோஸ்டாக ரெட் மீட் விட சீ ஃபுட் சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெட் மீட்னால ஒபிசிட்டி, ஹை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆனால் ஜாப்பனீஸ் குசைனில் அதிகமாக டியூனா, சால்மன், ஷ்ரிம்ப் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் ரீசன், அளவாக சாப்பிட்றது. ஜாப்பனீஸ் விமன் சாப்பிடும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஹை கேலரி ஃபுட்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஜாப்பனீஸ் மோஸ்டாக சின்ன சின்ன பிளேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேட் ஃபுல்லாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், பட் ஆக்சுவலாக கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாங்க. ஜாப்பனீஸ் குசைனில் எப்போவுமே சூப், சாலட், மீட், ரைஸ், சீவீட், அப்புறம் ஃபெர்மண்டட் ஃபுட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஸோ ஒரே ஃபுட்டில் ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் எல்லா ஃபுட்டையும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிட்றதுனால பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்கும். ஃபோர்த் ரீசன், ஜாப்பனீஸ் அதிகமாக நடந்து போகிறதையும் சைக்கிளில் போகிறதையும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் அண்ட் யோகாவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக ஆஃபீஸ், காலேஜ்லாம் போகும்போது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு, ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கெலாம் வரும்போது வாக்கிங் இல்லைனா சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் ரீசன், ஜாப்பனீஸ் பீப்புள் ஹாட் ஸ்ப்ரிங்கில் அதிகமாக குளிப்பாங்க. ஹாட் ஸ்ப்ரிங்கை ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஆன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சனில் குளிக்கிறதுனால ஸ்கின்னுக்கு மேக்னீஷியம், கால்சியம், சிலிக்கா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ நல்லா தூங்க முடியும். இதனால் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஜாப்பனீஸ் விமன் மோஸ்ட்டாக மாதத்துக்கு 2 தடவையாச்சும் ஆன்சனில் குளிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கின் ரொம்ப யங்காக, ஹெல்த்தியாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்ஸ்த் ரீசன், ஜாப்பனீஸ் பீப்புள் மெயின் மீல் சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டான டெசர்ட் சாப்பிட்றதை விடவும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்றத ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜப்பான் ஸ்வீட்ஸ்லலாம் கேரமல், ரிஃபைன் ஃப்ளோஸ் இதெல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்வீட்ஸ்லலாம் மோஸ்ட்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ டெசர்ட்ஸ் கூட ரொம்ப ஹெல்தியாகவே இருக்கும். செவன்த் ரீசன், ஜாப்பனீஸ் விமனோட ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக யங்காக தெரியறதுக்கு ரீசன் அவங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் தான். ஜாப்பனீஸ் விமன் ரொம்ப மேக்கப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸ்கின் போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கு நல்ல டோனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின்னில் எப்பவும் லோஷன் இல்லைனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷியல் மசாஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஸ்கின் எப்பவும் யூத்ஃபுல்லாக தெரியும். எயித் ரீசன், ஜாப்பனீஸ் பீப்புள் எப்போவுமே வீக்கெண்ட்ஸ்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் வீட்டில் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அவங்களோட ஹாபீஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. ட்ரக்கிங், ஃபிஷிங், ஸ்கீயிங், பைக்கிங்னு அவங்களுக்கு பிடிச்ச ஹாபிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்காக வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் லைஃப்லையும் பார்ட் டைம் போகிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறதுன்னு எப்பவும் பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ பிஸியான லைஃப் ஸ்டைல் தான் அவங்க ரொம்ப யங்காக, ஹெல்தியாக இருக்கிறதுக்கான ரீசனும் கூட. நைன்த் ரீசன், சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்றது. ஜாப்பனீஸ் பீப்புள் சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்றதுனால ஸ்லோவாக சாப்பிடுவாங்க, கம்மியாக எடுத்து சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு விட்டு சாப்பிடுவாங்க. இதனால் எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட முடியும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்டா ஃபீல் இருக்கும். டென்த் ரீசன்,
கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்றது. ஜாப்பனீஸ் விமன் எப்போவுமே டைம்க்கு சாப்பிட்றதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப நேரத்துலேயும் சாப்பிட்ருவாங்க. சப்போஸ் சாப்பிட்ற டைம் இல்லைனாலும் ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. நைட் கூட டின்னரை ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க. லேட் நைட் ஸ்நாக்ஸ் டின்னர்லாம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இதுவும் அவங்க லீனாக இருக்கிறப்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஸோ இதெல்லாம் தான் ஜாப்பனீஸ் உமன் ஹெல்தியாக யங்காக லீனாக இருக்கிறதுக்கான 10 ரீசன்ஸ். தேங்க்யூ. அரிகதோ கோசைமாஷ்டா.